வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக முகப்பெரு தலையில் பொடுகு மற்றும் தோல் நோய்கள் போன்றவற்றில் எவ்வாறான மூலிகைகளை பயன்படுத்த வேண்டும் இலகு மருத்துவ முறைகளாக அல்லது எவ்வாறான உணவு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் சந்தனம் சந்தனக்கட்டை தரமான சந்தனக்கட்டையாக இருக்க வேண்டும் சந்தன தூளாக வாங்கினீங்களென்றால் நிறைய கலப்படம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சந்தன மரத்தின் இருபது வயசுடைய வயதுடைய சந்தன மரத்தின் கட்டையில் தான் அந்த சத்துக்கள் செறிவாக இருக்கும் அந்த கட்டையாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கோணும் வூடு அதில் ஹார்ட் வூடு அதை எடுத்து வச்சுக்கொண்டு அதை நீங்கள் நல்லா வெந்நீரில் உரசி 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 அதை வந்து இந்த முகப்பெருக்களுக்கு பூசிக்கொண்டு என்றாலும் இந்த முகப்பெருக்களை நீக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த தோல் தொற்றுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மூலிகை குளியல் பொடி தயாரித்து வீட்டையே வைத்துக்கொள்ளலாம் அதற்கு சுத்தமான பாசி எடுக்கணும் நீங்கள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதே மாதிரி செவ்வரத்தம் பூ இதழ்கள் கேரகரிசி கேர்போகரிசி வந்து நீங்கள் தமிழ் மருந்து கடைகளில் வாங்க வாங்கலாம் நிறைய எங்களுடைய வேலனை போன்ற தீவக பிரதேசங்களில் ஏற்கனவே கேர்வோகரசி மூலிகையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அது பெரம்பல் அதிகம் நிறைய விதைகளை சேகரிக்கலாம் நீங்கள் அந்த விதைகளையும் கிச்சிலி கிழங்கு நிச்சயமாக எலும்பிச்சம் பழத்தோல் கட்டாய நீங்கள் சேர்க்க வேண்டும் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் ஒரே அளவாக எடுக்கணும் ஒன்று நூறு கிராம் எடுக்கிறீங்களா எல்லாம் நூறு கிராம் எடுக்கணும் ஆனால் இந்த செவ்வரத்தம் சிவத்த செவ்வரத்தம் பூ இதழ்கள் மட்டும் உலர்ந்த இதழ்கள் எடுக்கணும் இவ்வளோத்தையும் எடுத்து நீங்கள் மற்ற முக்கியமான பிங்க் கலர் ரோ ரோஸா நிற ரோஜாப்பூ இதழ்கள் நிறைய சேர்க்கணும் எல்லாத்தையும் திரித்து தனித்தனியாக கடைசியாக இந்த செவ்வரத்தம் பூ இதழ்களையும் ரோசாப்பூ இதழ்களையும் கடைசியாக சேர்த்து போட்டு எல்லாம் பிடிச்சி அரித்து நீங்கள் வச்சுக்கொள்ளணும் ஒரு சோப் பவுடர் மாதிரி வச்சுருக்கலாம் நல்ல லஞ்சு நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ குளிப்பதற்கு முன்பு ஒரு ஒரு மணி தியாலத்துக்கு முன்பு இதை பூசி ஒரு அரை முப்பது நிமிட நேரமாவது உடம்பில் ஊற விட வேணும் அதுக்கு இந்த தேவையான அளவு பொடி எடுத்து வெந்நீர் விட்டு ஒரு வெண்ண பக்குவத்துக்கு குழைச்சு நல்லா அந்த கழுத்துப்போ மோத்த பராமரிக்க இந்த கழுத்து பகுதியையும் சேர்த்து நீங்கள் பராமரிக்கணும் இந்த கழுத்துடங்களுக்கெல்லாம் பூசி ஒரு முப்பது நிமிட நேரம் ஊற வைத்த பின்பு நீங்கள் நன்றாக குளித்து வரலாம் குளிந்த நீரோ வெந்நீரோ பயன்படுத்தலாம்